வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஐபி டாக்ஸ். உங்ககிட்ட பேசுறது விமலா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை டபீர் சுவாமி. தமிழ் தாத்தா டாக்டர் உவே சாமிநாத ஐயர் சொன்ன ஊறுகாய் கதைகளில் இதுவும் ஒன்று. இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். கும்பகோணம் காலேஜில் ஐயர் அவர்கள் இருந்தபோது ஆங்கிலம் முதலிய பாடங்களை கற்பிக்கும் பேராசிரியர்களும் அவர்களும் நெருங்கி பழகுவார்கள். மனம் கலந்து பேசி இனிமையாக பொழுது போக்குவார்கள். அங்கே ஒரு நாள் பல ஆசிரியர்கள் சேர்ந்து அமர்ந்து வினோதமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். இந்த ஊரில் டபீர் தெரு என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு ஏன் அந்த பெயர் வந்தது? டபீர் என்று அங்கே ஏதாவது வெடித்ததா அல்லது வேறு காரணத்தால் வந்ததா என்று ஒருவர் கேட்டார். டபீர் சுவாமி என்ற ஒரு பெரியவர் இருந்தார். அவருடைய பெயரை இட்டு வழங்குகிறார்கள். அநேகமாக அவர் மகாராஷ்டிராக இருந்திருப்பார் என்று தோன்றுகிறது என்று வேறு ஒரு ஆசிரியர் விடை கூறினார். முதலில் கேள்வி கேட்டவர் தொடர்ந்து, அப்படியானால் அந்த பெயர் அவருக்கு மாத்திரம் எப்படி வந்தது என்று வினவினார். அந்த வினாவிற்கு ஒருவரும் பதில் சொல்லவில்லை. சிறிது நேரம் கழித்து அங்கிருந்த ஆர்.வி. ஸ்ரீனிவாஸ் ஐயர் என்ற பேராசிரியர் சிறிது கனைத்து கொண்டு, நான் சொல்லட்டுமா என்று கேட்டார். கேட்கும் பொழுதே அவர் பால் தோன்றிய புன்னகை அவர் ஏதோ வேடிக்கையாக சொல்லப்போகிறார் என்பதை குறிப்பிடுத்தது. சொல்லுங்கள், கேட்கலாம் என்று ஆசிரியர் யாவரும் ஒருமுகமாக கேட்டார்கள். ஸ்ரீனிவாசையர் சொல்ல ஆரம்பித்தார். தஞ்சாவூரில் மகாராஷ்டிர அரசர்கள் ராஜ்யபாரம் நடத்தி வந்தபோது அவர்களுடைய உறவினர்கள் பலர் அந்த ஊரில் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு அரண்மனையிலிருந்து ஊதியம் கிடைத்து வந்ததோடு இயல்பாகவே பொருளுடையவர்களாகவும் இருந்தார்கள். இவ்வாறு வாழ்ந்து வந்த மகாராஷ்டிர கணவான்களுள் ஒருவர் மிகவும் சுறுசுறுப்புடையவர். அவருடைய வாழ்க்கைக்கு போதிய வசதிகள் இருந்தாலும் அவரது சுறுசுறுப்புக்கு ஏற்ற வேலை இல்லாமையால் அவர் உற்சாகம் குறைய தொடங்கியது. அவருடைய மனைவியும் பிறரும் அரண்மனை உத்தியோகம் பெற்று பார்க்கும்படி சொன்னார்கள். அரண்மனை வேலைக்கு ஏற்ற தகுதி அவரிடம் இல்லை. சாமானிய வேலைகளுக்கு போகவும் அவருக்கு இஷ்டமில்லை. இந்த நிலையில் அவர் தீவிரமாக யோசனை செய்வார். தம் கைப்பொருளை செலவு செய்தாவது ஏதாவது உத்தியோகம் செய்துதான் ஆக வேண்டும் என்ற உறுதி அவருக்குள்ளே தோன்றியது. என்ன உத்தியோகம் செய்வது? யோசித்து யோசித்து பார்த்தார். கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார். ஒரு நாளில் 24 மணி நேரமும் வேலை செய்தாலும் செய்யும்படியான உத்தியோகம் ஒன்றை தாமே ஏற்படுத்தி கொள்ள எண்ணிவிட்டார். அரண்மனைக்கு போகும் சாலையில் அரண்மனைக்கு சிறிது தூரத்தில் பரந்த வெளியாக இருந்த இடத்தில் ஒரு பகுதியை விலைக்கு வாங்கினார். அங்கே ஒரு சிறிய கட்டிடம் கட்டி கொண்டார். நாற்காலி, மேஜை, பேனா, பென்சில், மைக்கோடு, காகிதங்கள், குறிப்பு புத்தகங்கள் முதலிய உபகரணங்களையெல்லாம் தம் கைப்பொருளை செலவு செய்து வாங்கி நிரப்பி அதை தம்முடைய உத்தியோக சாலையாக ஆக்கி கொண்டார். நல்ல நாளில் நல்ல வேலையில் சம்பளம் இல்லாத அந்த உத்தியோகத்தை பார்க்க தொடங்கிவிட்டார். சம்பளம் இல்லாவிட்டால் என்ன, அவருக்கு பணம் இல்லையா? உத்தியோகம் செய்கிறோம் என்ற உற்சாகமும் சோம்பேறியாக பொழுதை போக்காமல் சுறுசுறுப்பாக இருக்கிறோம் என்ற திருப்தியுமே அவருக்கு ஊதியமாயின. தினந்தோறும் காலையில் 8 மணிக்கு அவர் நல்ல உடைகளை அணிந்து கொண்டு போய்விடுவார். உணவு கொள்ள வேண்டிய வேலைகளில் வீட்டுக்கு போய் வருவார். இல்லையானால் அந்த இடத்திற்கே உணவை வருவித்துக் கொள்வார். 8-9 மணி வரையில் தம் உத்தியோகத்தை பார்ப்பார். பிறகு காரியாலயத்தை பூட்டி கொண்டு போய்விடுவார். சில நாட்கள் உற்சாக மிகுதியினால் இரவு நேரங்களிலும் அங்கே தங்கிவிடுவது உண்டு. அது என்ன உத்தியோகம்? சரியானபடி வேலை வாங்கும் உத்தியோகம்தான். சோம்பல் இல்லாமல் ஒவ்வொரு நிமிஷமும் ஜாக்கிரதையாக கவனித்து செய்ய வேண்டிய காரியம். வீதி வழியாக யார் யார் போகிறார்கள், அவர்கள் உருவம், உடை, காதில் விழுந்த பேச்சு, போகும் நேரங்கள், இவைகளை எல்லாம் குறித்து வரும் வேலையை அவர் யாருடைய ஏவலுமின்றி ஊதியத்தை எதிர்பாராமல் செய்து வந்தார். சாலையில் எந்த நிமிஷத்தில் யார் வருவார் என்று கண்டார்கள். இளைய அழகிய மங்கை ஒருத்தி போவாள். அடுத்த கணத்தில் கிழட்டு எருமை ஒன்று அந்த வழியே ஓடும். கோபத்தோடு இருவரும் பேசிக்கொண்டே போவார்கள். தொடர்ந்து கொம்மாளம் போட்டுக்கொண்டு சில சிறுவர்கள் நடப்பார்கள். எல்லாவற்றையும் ஒன்று விடுவாமல் குறித்து கொள்ளும் கைங்கரியத்தை அந்த மகாராஷ்டிர கணவான் செய்து வந்தார். தேதி வாரியாக, மணி வாரியாக, நிமிஷ அடைவிலே கடிகாரத்தைப் போல அவர் உத்தியோகம் பார்த்தார். எவ்வளவு பொறுப்புள்ள வேலை! தம்முடைய உத்தியோக சாலையின் ஜன்னல் வழியே உலகத்தை பார்த்து அதன் பலவேறுபட்ட போக்குகளையும் குறிப்பிடுக்கும் ஆராய்ச்சியாளரைப் போல் அவர் வெகு சிரத்தையுடன் வேலை செய்தார். கலை கலைக்காகவே என்று சொல்வார்களே, அந்த மாதிரி அந்த வேலையை வேறு பயன் எதையும் கருதாமல் அவர் செய்து வந்தார். அவருக்கு தாம் செய்து வந்த உத்தியோகத்தினால் ஏற்பட்ட உற்சாகம் கிடக்கட்டும். அவர் வீட்டாருக்கோ அவர் ஏதோ பொறுப்புள்ள அரண்மனை உத்தியோகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற கௌரவ புத்தி உண்டாயிற்று. இவர் என்ன செய்கிறார் என்று அறிய எண்ணிய
யாரோ சிலர் அவ ஏகாக்கிர சித்தத்தோடு வேலை செய்வதை பார்த்து இடையிடை விரும்பாமல் போய்விட்டார்கள். அவர் உத்தியோகம் யாதொரு தடையுமின்றி இவ்வாறு நடைபெற்று வந்தது. ஒரு நாள் அரண்மனையில் ஒரு தங்க பாத்திரம் காணாமற் போயிற்று. எங்கெங்கோ தேடி பார்த்தார்கள், கிடைக்கவில்லை. யார் திடினார்கள் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை. பல வகையில் ஆராய்ச்சி செய்து விசாரித்த போது அன்று மாலையில் அதை யாரோ ஒருவன் எடுத்து போயிருக்கிறான் என்று தெரிய வந்தது. அரண்மனைக்கு அடிக்கடி வந்து போகும் பழக்கமுடைய அவனை சந்தேகித்து சோதனை போட்டார்கள். பண்டம் அகப்படவில்லை. யாரோ ஒருவர் இந்த துப்பு துளங்க வேண்டுமானால் கடைசியாக ஒரு வழி இருக்கிறது. இதோ இந்த சாலையில் ஒரு மகாராஷ்டிரர் இருக்கிறார். அவர் ஒரு பைத்தியக்கார உத்தியோகம் பார்த்து வருகிறார். அவரிடமுள்ள குறிப்புகளை பார்த்தால் நமக்கு ஏதாவது உழவு கிடைக்கலாம் என்று சொன்னார். அரண்மனை உத்தியோகஸ்தர்கள் அதையும் பார்த்துவிடலாம் என்று எண்ணி அந்த மகாராஷ்டிர கணவானுடைய உத்தியோக சாலைக்கு வந்தார்கள். அவர்களை அந்த கணவான் வரவேற்றார். பிறகு அவர்கள் விரும்பியபடி தம்முடைய தின குறிப்புகளை காட்டினார். ஒரு பிரயோஜனம் இல்லாமல் வேலையற்று போய் இந்த மனிதன் இப்படி எழுதி குவித்திருக்கிறானே என்று அவர்கள் எண்ணி நகைத்தனர். பிறகு தங்க பாத்திரம் களவு போன நாளில் எழுதியவற்றை பார்த்தார்கள். அன்று காலையிலிருந்து இரவு வரையில் அந்த சாலையில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் இருந்தன. பின்வரும் குறிப்புகள் அவர்கள் கண்ணில் பட்டது. மாலை 6:30 மணி. ஒரு குட்டையான மனிதன் தன் மேல் வேஷ்டியில் எதையோ மறைத்தபடி வந்தான். அரண்மனையிலிருந்து வந்திருக்கலாம். எதிரே உள்ள சாக்கடைக்கு அருகில் உட்கார்ந்தான். உடனே டபீர் என்ற சத்தம் கேட்டது. அடுத்த நிமிஷம் அவன் எழுந்து போய்விட்டான். இதை வாசித்தவுடன் அரண்மனையிலிருந்து வந்தவர்கள் சாக்கடை பக்கம் போய் அதற்குள் டபீர் என்று விழுந்த வஸ்து எதுவாயிருக்கலாம் என்று தேடினார்கள். என்ன ஆச்சரியம்! அவர்கள் எதை தேடி அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தார்களோ அந்த பண்டமே அதற்குள் இருந்தது. அரண்மனையிலிருந்து திருடி கொண்டு வந்தவன் அப்போதைக்கு இங்கே போட்டு வைத்திருக்கலாம். திருட்டு விசாரணை நடந்து ஓய்ந்த பிறகு எடுத்துக்கொள்ளலாம் என்று எண்ணி போட்டிருக்கிறான் என்று ஊகித்து கொண்டார்கள். டபீர் என்ற சத்தம் கேட்டது என்ற குறிப்பு இல்லாவிட்டால் திருட்டு போன பண்டம் கிடைத்திருக்காது என்பதை எண்ணிய போது அந்த சம்பளமில்லாத உத்தியோகத்திடத்திலிருந்து அவர்களுக்கு அபார மதிப்பு ஏற்பட்டுவிட்டது. அவரை அரசரிடம் உபச்சாரத்தோடு அழைத்து சென்று திருட்டு போன பாத்திரம் அவரால் தான் கிடைத்தது என்று சொல்லி அவர் உத்தியோக சிறப்பையும் எடுத்துரைத்தார்கள். டபீர் என்ற சத்தத்தை கவனித்து குறிப்பு எழுதிய அந்த கணவானுக்கு டபீர் சுவாமி என்ற பட்டமும் ராஜ சம்மானமும் கிடைத்தது. கதையை சொல்லிவிட்டு, டபீர் சுவாமியின் வரலாறு பொருத்தமாக இருக்கிறதா என்றார் ஸ்ரீனிவாஸ் ஐயர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கதையில் சந்திக்கலாம்.